கௌதம புத்தரோட வழித்தோன்றல்களில் மிகவும் முக்கியமானவர் போதிதர்மர். போதிதர்மரோட முயற்சினால தான் புத்திசம் வந்து இந்தியாவிலிருந்து பல நாடுகளுக்கு பரப்பப்பட்டுச்சு. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா சைனா, ஜப்பான் அப்படின்னு பல நாடுகளுக்கு புத்திசத்தை கொண்டு போய் சேர்த்தார். போதிதர்மர் வழிவந்த அந்த புத்திசத்துக்கு பெயர் தான் ஜென் புத்திசம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் அழைக்கப்படுது. போதிதர்மரோட காலத்தில் போதிதர்மர் வந்து இந்தியாவிலிருந்து சைனாவுக்கு பயணம் மேற்கொண்டார். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் பெரிய பெரிய இமயமலையெல்லாம் இருக்குது. ஆனால் அவ்வளோ மலைகளுமே பல தடைகள் மலைகள் எல்லாத்தையுமே கடந்து அவர் சைனாவுக்கு போய் சேர்ந்தார். சைனாவில் அந்த சமயத்தில் ஒரு பேரரசர் ஆண்டுக்கிட்டு வந்தார். அந்த பேரரசர் பார்த்திங்கன்னா அவருமே இந்த மாதிரி புத்திசம் மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்தார். புத்திசத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆவலாக இருந்தார். யாராவது ஒரு புத்த துறவி அவருக்கு இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடைய அவர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அதே சமயம் போதிதர்மர் வந்து சைனாவுக்கு போய் சேர்ந்தார். இந்த விஷயம் அந்த பேரரசருக்குமே தெரிய வருது. இப்போ அந்த சைனாவை ஆண்டுக்கிட்டு வந்த அந்த பேரரசர் போதிதர்மரை வேக வேகமாக வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிவிட்டு அவருக்கு தர வேண்டிய அனைத்து மரியாதைகளையுமே செஞ்சுட்டு அவரை நல்ல ஒரு இடத்துல தங்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த பேரரசர் வந்து போதிதர்மரை மீட் பண்ணுறாரு. அவரை சந்தித்து, ஐயா, நான் வந்து ரொம்ப காலமாக இந்த மாதிரி ஒரு புத்த துறவியை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்கக்கிட்ட தான் என்னுடைய கஷ்டத்துக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரரசர் சொல்கிறாரு. உடனே போதிதர்மருமே, சொல்லுங்கள் மன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை அதிலையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த பேரரசர் வந்து, ஐயா, எனக்கு வந்து ரொம்ப காலமாக மனசில் ஏதாவது ஒரு விஷயம் தோன்றிக்கிட்டே இருக்கு. என் மனசை வந்து என்னால் கட்டுப்படுத்தவே முடியல. ஏதோ தேவையில்லாத எண்ணங்கள், பல பல எண்ணங்கள்லாம் தோன்றிக்கிட்டே இருக்குது. அந்த எண்ணங்கள் என்னால் கட்டுப்படுத்த முடியல. ஆக மொத்தம் என்னுடைய மனசு வந்து என்னுடைய கண்ட்ரோல்லே இல்லை. எப்போ பாரு அலைப்பாய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. என்னால் அந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரரசர் கேட்குறாரு. உடனே போதிதர்மர் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல், அது ஒன்றும் இல்லைம்மாண்ணா, உங்கள் மனசை மட்டும் எங்கிட்ட கொடுங்க. உங்கள் மனசு வந்து அலைப்பாய்ஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த மனசை எடுத்து என் கையில் கொடுங்க. நான் வந்து அந்த மனசை சரி பண்ணி உங்கள்கிட்ட திரும்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட பேரரசருக்கு ஒன்றும் புரியலை. என்ன இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரியாக புரியலை. அவர் இப்படி யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காரு. உடனே போதிதர்மர் வந்து, சரிங்கம்மாண்ணா, நீங்கள் போயிட்டு நாளைக்கு காலையில் 4 மணிக்கு வாங்க. 4 மணிக்கு வரும்போது முக்கியமாக அந்த ரொம்ப கலக்கமாக இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த மனசையும் கூட எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிவிடுறாரு. பேரரசருமே ரொம்ப ஒரு குழப்பத்தோடையே திரும்ப போயிடுறாரு. அன்றைக்கி அந்த இரவு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இவருக்கு இதே யோசனை வந்துக்கிட்டே இருக்குது. அந்த போதிதர்மர் வந்து சொன்னார், இந்த மாதிரி மனசை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னார். மனசுங்கிறது என்ன, வெளியில் இருக்கிற ஒரு பொருளாக அதை நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அது நமக்குள்ளே தான் இருக்குது, அது எப்படி நான் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்க முடியும், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே விடிய காலம் வந்துடுச்சு. 4 மணி ஆகிடுச்சு. வேக வேகமாக எழுந்து ரெடியாகி போதிதர்மர்கிட்ட போகிறாரு. மறுபடியும் போதிதர்மர் கேட்குறாரு, மன்னா, நான் சொன்ன மாதிரி உங்களுடைய அந்த கலக்கமடைந்து அந்த மனசை எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா, இருந்தால் எடுத்துகிட்டு வந்தால் கொடுங்க, நான் வந்து அதை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மறுபடியும் அந்த மன்னர் வந்து, இந்த முறை அவர்கிட்ட கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. உடனே, ஐயா, நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. அதாவது மனசுங்கிறது வெளியில் இருக்கிற ஒரு பொருள் மாதிரிலாம் கிடையாது, இல்லை நான் எப்படி வந்து எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்க முடியும், அது எனக்குள்ளே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படிங்களா, எங்கே இருக்கு உங்கள் மனசு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போதிதர்மர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பேரரசர் வந்து, ஐயா, மனசுங்கிறது எனக்குள்ளே தான் இருக்குது, அதை நான் எப்படி வெளியெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே போதிதர்மர் வந்து, சரி மண்ணா, உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, மனசுங்கிறது உங்களுக்குள்ளே தான் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இல்லை இப்போ ஒன்று பண்ணுங்கள், இங்கேயே உட்காருங்க, உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு ரொம்ப அமைதியாக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கலங்கின மனசை தேட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே, சரி, இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் அங்கேயே உட்காந்துட்டார். உட்காந்துட்டு கண்ணை மூடி அப்படியே அவருடைய அந்த மனசை தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த எண்ணங்கள், பல பல எண்ணங்கள் வருது. அவனுடைய கலங்கின மனசு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்காரு. அவருடைய கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 மணிக்கு வந்தவர். அப்படி விடிய காலம் வந்து சூரியனே உதயமாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது அப்படியே சுல்லுன்னு அந்த சூரிய ஒளி பட்ட உடனே அவர் கண் விழித்து பார்க்குறாரு. உடனே போதிதர்மர் கேட்குறாரு, மன்னா, நீங்கள் வந்து அந்த மனசை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மன்னர் வந்து, இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையேற்றுறாரு.
சரிங்கம்மா, நான் திரும்ப நாளைக்கு காலையில் 4 மணிக்கு வந்துடுங்க. மறுபடியும் நீங்கள் இதே இடத்துல வந்து உட்காந்து அமைதியாக கண்ணை மூடிக்கிட்டு கண்டுபிடிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்படியே அடுத்த நாளும் மன்னர் வராரு, அதே போல் உட்காந்து தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவரால் கண்டுபிடிக்க முடியல. அப்படியே அடுத்த நாள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாட்கள் இதே போல் போய்கிட்டு இருக்கு. மன்னரால் அவருடைய கலங்கின மனசை கண்டுபிடிக்கவே முடியல. எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறாரு, என்ன பண்ணாலும் முடியல. அந்த 8வது நாள் பார்த்திங்கன்னா காலையில் 3 மணிக்கே வந்துட்டார். 3 மணிக்கு வந்தவர் அமைதியாக வந்து உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு அவருடைய கலங்கின மனசை தேட ஆரம்பித்தார். தேடி தேடி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மாலை பொழுதே வந்துடுச்சு. ஆனால் இன்னுமே மன்னர் வந்து அந்த இடத்த விட்டு எல்லாமே அப்படியே அமைதியாக உட்காந்துட்டே இருக்கார். கடைசியாக இரவு நேரம் ஆயிடுச்சு. இரவு நேரம் லேசாக கண் விழித்து பார்க்குறாரு. இப்போது போதி தர்மர் கேட்குறாரு, மன்னா நீங்கள் வந்து இப்போவது கண்டுபிடிச்சிட்டிங்களா உங்களுடைய கலங்கின மனசை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மன்னர் சொல்கிறாரு, ஐயா நான் வந்து என்னுடைய மனசை கண்டுபிடிக்கல, ஆனால் நான் வந்து அந்த எண்ணங்களை தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுலேருந்து எனக்கு மட்டும் ஒன்று தெளிவாக புரியுது, என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த எண்ணங்கள்லாம் இருக்குல்ல, அந்த எண்ணங்கள்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் நம்மளுடைய மனசு. நம்ம அந்த எண்ணங்களை தான் நம்ம வந்து மனசுன்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டு மனசு அலைப்பாயுது அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த எண்ணங்களுக்கு நம்ம ஒரு உருவம் கொடுத்துருக்கோம், அதுதான் மனசு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னென்னா எங்கிட்ட இருக்கிற அந்த எண்ணங்கள் எல்லாத்தையுமே நான் தேடின வரைக்கும் எனக்குள்ளே இருக்கிற அந்த எண்ணங்கள் எல்லாத்தையுமே நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா மனசுங்கிற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லவே இல்லை, அது எல்லாமே எண்ணங்களால் ஆனதான். எப்போ நாம் எண்ணங்கள் எல்லாமே தோன்றதை நிறுத்துகிறோமோ அந்த சமயம் நம்மக்கிட்ட வந்து மனசுங்கிறது ஒன்று இல்லாமலே போயிடும். அதுதான் நம்ம உண்மையிலே மகிழ்ச்சியான ஒரு தருணம் அப்படிங்கிறத இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே போதி தர்மருக்குமே மகிழ்ச்சி, ஏன்னா மன்னர் வந்து கடைசியாக கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்ட்டு. இப்போ போதி தர்மர் சொல்கிறாரு, மன்னா இப்போ தான் வந்து நீங்கள் சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கீங்க. அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணங்கள்னால தான் நம்ம மனசு உருவாகுது. நீங்கள் எப்போவுமே உங்களுடைய இறந்த காலத்தை பற்றியோ இல்லை எதிர்காலத்தை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி அந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்குள்ளே தோன்றிக்கிட்டே இருக்கும். என்னென்னா நீங்கள் அந்த எண்ணங்களை வந்து சப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, அதை அடக்கி வைக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சிங்கன்னா அது மறுபடியும் வீரியமாக வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா, நீங்கள் சாலையில் நின்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா வச்சிங்களேன், இந்த பக்கமும் அந்த பக்கம் காரு வண்டி அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். அதுபோல தான் உங்கள் எண்ணங்களை வந்து நீங்கள் ஒரு சாலையோரமாக நின்று பார்க்குற மாதிரி அது மட்டும் பார்த்துக்கிட்டு மட்டும் இருங்க. அந்த எண்ணங்கள் எப்படி தோன்றுதோ அதே மாதிரி மறைய ஆரம்பிச்சிடும். எப்படி சூரிய உதயமாகி மறுபடியும் அஸ்தமனமாகுதோ அதே போல் எண்ணங்களுமே தோன்ற ஆரம்பித்து ஒரு சில நிமிடங்கள் இல்லை ஒரு சில மணி நேரங்களில் மறுபடியும் மறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் எப்போ அந்த எண்ணங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அப்போ தான் உங்கள் மனசு வந்து அமைதியே இல்லாமல் ரொம்ப அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, உங்கள் மனசுங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது, அது எண்ணமே எண்ணங்களால் ஆனதான். நீங்கள் எப்போ நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிக்கிறீங்களோ நிகழ்காலத்தில் இருக்கிற அந்த எண்ணங்கள் மட்டுமே உங்கள்கிட்ட இருக்குதோ அந்த சமயத்தில் மற்ற எல்லா எண்ணங்களுமே மறைஞ்சு போயிடும், உங்கள் மனசுங்கிறதுமே மறைஞ்சு போயிடும். அது மூலமாக நீங்கள் தாராளமாக ரொம்ப அமைதியாக ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு போதி தர்மர் சொல்லி அந்த மன்னரை அனுப்பி விடுறாரு. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நம்ம இந்த தேவையில்லாத எண்ணங்களால் நம்மளுடைய மனசு வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையுமே நீங்கள் முதல்ல அகற்றணும்னா முதல்ல நிகழ்காலத்தில் வாழ பழகுங்க. நிகழ்காலத்தில் இருக்கிற அந்த விஷயங்களை நீங்கள் அதிகப்படியான கவனம் செலுத்த ஆரம்பிங்க. அப்படி செலுத்தினீங்கன்னா உங்களுக்குள்ளே உருவாகிற அந்த தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே காணாமல் போயிடும். அப்படி காணாமல் போச்சுனாவே உங்கள் மனசுங்கிறது ஒன்று இல்லாத ஒரு நிலைக்கு போயிடுவீங்க. அந்த நிலையை மட்டும் நீங்கள் அட்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க. எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் எந்த ஒரு இன்னல்களுமே இல்லாமல் ரொம்ப அமைதியான ஒரு மனநிலையோடு நீங்கள் வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.